கடந்த ஆறு மாதங்களாகவே சொந்த ஊரான பெண்டுருதிக்கு வந்து அவர்கள் அங்கேயே வசித்து வந்தனர் இந்நிலையில்தான் கடந்த ஆறாம் தேதியன்று சுஷ்மலதாவிற்கும் அவருடைய மாமியாருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த சுஷ்மலதா தன்னுடைய இரண்டு வயது பெண் குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் அவருடைய வீட்டின் பின்புறம் இருக்கும் மலை மீது ஏறி அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் சென்றுவிட்டார் இந்நிலையில்தான் அடுத்த நாளான ஏழாம் தேதி அப்பாராவ் தன்னுடைய மனைவியை காணவில்லை என்று போலீசில் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த மலைப்பகுதியில் தாய் மற்றும் மகள் இரண்டு பேரையுமே தீவிரமாக தேடி வந்தனர் உள்ளூர் மக்களும் போலீசாருக்கு ஒத்துழைப்பாக தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டனர் ஆனால் சுஷ்மிலதாவை கிடைக்கவில்லை இந்நிலையில் தான் நேற்று மாலை காட்டுப்பகுதியில் ஆடு மேய்ப்பவர்கள் சுஷ்மிலதாவை பார்த்துவிட்டு அழைத்து வந்தனர் கழுத்து கை ஆகியவற்றில் வெட்டுக்காயங்களுடன் குழந்தை இல்லாமல் வீடு திரும்பிய அவர் காட்டுப்பகுதியில் தண்ணீர் கிடைக்காத காரணத்தால் ஏற்பட்ட தீவிர தாகத்தின் காரணமாக இரண்டு வயது குழந்தை இறந்து விட்டது என்றும் தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கழுத்து கை ஆகிய உடல் பகுதிகளில் கூறிய கற்களால் வெட்டி கொண்டேன் என்றும் ஆனால் உயிர் போகவில்லை என்றும் கூறினார் சுஷ்மலதா வீடு திரும்பிய தகவல் தகவலிருந்த போலீசார் அவரை உடன் அழைத்துச் சென்று மோப்பநாய்கள் உதவியுடன் குழந்தையை புதைத்த இடத்தை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் அவர் குறிப்பிட்ட பகுதியில் குழந்தை புதைக்கப்பட்டு இருப்பதும் தெரியவந்தது குழந்தையின் உடலை தோண்டி எடுத்த போலீசார் இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்து மரணமடைந்த குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக விசாகப்பட்டினம் அரசு மருத்துவ மருத்துவ அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார்கள் கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க